ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்டர் மியோ எஸ்எஸ்சி. ஸோ நம்ம வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2019 கேட்ட இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகிள் 3, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஆர்டிகிள் 3 படி புது ஸ்டேட்ஸை வந்து இந்தியாக்குள்ளே உருவாக்கிக்கலாம். ஸோ அதான் ஆர்டிகிள் 3. ஆர்டிகிள் 15, ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இது வந்து படம் கூட வந்துச்சு, ஆயுஷ்மான் குரானா நடிச்சிருப்பார். ஆர்டிகல் 19 வந்து கருத்து சுதந்திரம் சொல்லுவாங்களே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஆர்டிகல் 21 வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃப்ரம் 6 to 14 இயர்ஸ் சில்ட்ரன். 6 14 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறது, அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த திட்டம். ஆர்டிகல் 23 அப்படின்றது வந்து டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஃபோர்ஸ் லேபர், இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆர்டிகல் 32 அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இது வந்து பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் மொத்தம் 5 ரிட்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேவியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கியோ வாரண்டோ, ப்ரோஹிபிஷன், சர்ச்சுவரரி. அடுத்து வந்து ஆர்டிகல் 49, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து இந்த ஹம்பி இதெல்லாம் இருக்குல்ல, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், இதெல்லாம் வந்து மானுமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 49. ஆர்டிகல் 51A, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது வந்து டோட்டலாக 11 இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A. மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஆர்டிகல் 51 இது வந்து டிபிஎஸ்பிக்குள்ளே வரும். ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இன்டர்நேஷ்னல் பீஸ், அமைதியும் பாதுகாப்பும் ப்ரமோட் பண்ணுறது. டிபிஎஸ்பியில் என்னென்னா, இது வந்து கான்ஸ்டியூஷனில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது. ஆர்டிகல் 74(1) இது என்னென்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரைம் மினிஸ்டரை ஹெட்டாக கொண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆர்டிகல் 80, ராஜ்யசபா. ஆர்டிகல் 80 வந்து ராஜ்யசபா. இதில் வந்து 250 மெம்பர்ஸ்க்கு அதிகமான ஆள் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து நாமினேட் பண்ணுவார். அடுத்து என்ன ஆர்டிகல்னா, ஆர்டிகல் 93, லோக்சபா மஸ்ட் ஹேவ் ஸ்பீக்கர் அண்ட் டெபியூட்டி ஸ்பீக்கர். லோக்சபாவில் வந்து கண்டிப்பாக ஸ்பீக்கர் இருக்கணும், டெபியூட்டி ஸ்பீக்கர் ரெண்டு பேருமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 93. ஆர்டிகல் 110, மணி பில். மணி பில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். மணி பில் அப்படின்றத வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றவரை தான் முடிவு பண்ண முடியும். அவர் சொல்கிறது தான் மணி பில்னா, இது வந்து மணி பில் இல்லாட்டி இது வந்து நார்மல் பில் அப்படின்னு முடிவெடுக்கிறது யாருன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 123, ஆர்டினன்ஸ்லாம் பார்லிமெண்ட் இல்லாத டயத்தில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டினன்ஸ் போடலாம், அது சொல்கிறது ஆர்டிகல் தான் 123. ஆர்டிகல் 131 இது என்னென்னா, இப்போ வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் தலைமையேற்று நடத்தி கொடுக்கணும். அந்த டிஸ்பியூட்டை வந்து சரி பண்ணுறது எதாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜுடிரிக்ஷனுக்குள்ளே தான் வரும். ஸோ அதை சொல்கிற ஆர்டிகல் வந்து 131. ஆர்டிகல் 168, ப்ரொவிஷன் ஃபார் கான்ஸ்டியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் இன் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து லெஜிஸ்லேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிகல் 168. ஆர்டிகல் 324, எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் பற்றி இருக்க சொல்கிற ஆர்டிகல் வந்து 324. ஆர்டிகல் 360, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 52 வந்து நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 56 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 370 இதை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு காஷ்மீர். இது வந்து டிராஃப்ட் பண்ணவர் பேர் வந்து கோபால்சாமி ஐயங்கார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் மியாவ் எஸ்எஸ்சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.